Hello viewers, I'm Maitli. In 12 Cbse Maths Differential Equation Exercise 9.4 order, 7th sum in the video la paaka porom. Question paarenga. Y is equal to log y dx minus x dy equal to 0. Idu enna kuduthirukanga na find the differential equation to the given question, find the general solution nu solirukanga. So differential equation vandu solve pannittu general solution form pannona appadina xy மட்டும் தான் வரணும். இந்த மாதிரி dx ஓ dy ஓ வரக்கூடாது. அப்ப நம்ம இன்டகிரேட் பண்ணாதான் அது நமக்கு வராம இருக்கும். இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா வேரியபிள் செப்பரபிள். வேரியபிள் செப்பரபிள்னா வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரே சைட் செப்பரேட் பண்ண போறோம். அதனால தான் இது பேர் வந்து வேரியபிள் செப்பரபிள் சொல்றாங்க. அது எப்படி செப்பரேட் பண்றதுன்னா இப்ப y பக்கத்துல y இருக்கலாம், dx இருக்க கூடாது, dy வேணா இருக்கலாம். அது செப்பரேட் பண்றதுக்கு இந்த ஃபுல் டம்மையும் இந்த சைடு எடுத்து போடுங்க. அப்ப y log y dx is equal to x dy ஆயிடுமா, பிளஸ் வந்து மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும். இப்போ என்ன பண்ண போறோம்னா x எல்லாம் ஒரு சைடு, எப்பவுமே dன்ற விஷயம் வந்து மேலே இருந்தால் தான், டெரிவேட்டிவ்ன்றது மேலே இருந்தால் நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ இதை இடத்த மாற்றாதீங்க, இங்கே இருக்க டேர்மை இடத்த மாற்றுங்க. இப்போ x நான் இந்த சைடு x பக்கத்துலேயே கொண்டு வரணுன்றதுனால இது கீழே கொண்டு வரேன். ஸோ dx பை x ஆகிடும் ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா dy பை dy by y log y ஆகிடும். இப்போ நம்ம ரெண்டு சைடுமே இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு dyயோ dxயோ போகும். இங்கே பார்த்தீங்கன்னா இது டைரெக்டாக log x போட்டுடலாம். இது பார்த்தீங்கன்னா எப்படி இதை இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே படிச்சிருக்கோம். log yயோட டிஃப்ரென்ஷியேஷன் 1/y அது இங்கே இருக்குது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு yனால அப்படியே yயை வச்சே போடலாம். log y டிஃப்ரென்ஷியேஷன் 1/y இருக்குது அப்படின்னாலே இது நம்ம u is equal to log y-ன்னு எடுத்துப்போம். dy du by dy-ன்றது 1/y dy இந்த சைடு போச்சுன்னா பை dy-யே இந்த சைடு எடுத்துப்போனா dy ஆகிடும். ஸோ இதுக்கு இதை நம்ம மாற்றி எழுதுவோம், 1/u dy-ன்னு எழுதுவோம். ஏன்னா 1/y dy-க்கு பதிலாக நம்ம இதை du-ன்னு எழுத முடியும், சாரி du-ன்னு எழுதலாம். அதனால் du எழுதினா வித் ரெஸ்பெக்ட் டு u நம்ம இங்கே இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அப்படி பண்ணனா 1/u-க்கு log u. நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன், ஏதாவது ஒன்றுத்துக்கு டிஃப்ரென்ஷியேஷனாக இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது அப்படின்னாலே இப்போ log y தான் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் எடுக்கிறோம், அதோட டிஃப்ரென்ஷியேஷன் தான் பக்கத்தில் இருக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா டினாமினேட்டரில் இருந்தால் மட்டும் இமீடியட்டாக அதோட டிஃப்ரென்ஷியேஷன் இன்னொன்றா இருக்குது அப்படின்னாலே log போட்டு அதோட வேல்யூ எழுதலாம். இப்போ log போட்டு u எழுதியிருக்கேன், u இஸ் நத்திங் பட் வாட், u வந்து நம்மளுக்கு log y. ஸோ log ஆஃப் log y, uக்கு பதிலாக log y-ன்னு போடுறேன், u இருக்க இடத்துல log y-ன்னு போடுறேன். ஸோ இதை நீங்கள் டைரெக்டாகவே அப்ளை பண்ண முடியும், log x plus c ஆகிடும். இப்போ ரெண்டு சைடுமே log இருக்குதுனாலே c-க்கும் நீங்கள் log போட்டுக்கலாம். ஏன்னா c-ன்றது ஒரு கான்ஸ்டன்ட்டு, நீங்கள் அதுக்கும் log போட்டுக்க முடியும். இப்போ மல்டிப்ளை ப்ளஸில் இருக்குது அப்படின்னாலே log m plus log n-ல இருக்குன்னா நம்ம இதை டைரெக்டாக log m என்னன்னு எழுத முடியும். அதாவது சிஎக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன், மல்டிப்ளைல எழுதிக்கிறேன், ஈக்குவல் டு log log y. இப்போ ரெண்டு சைடுமே ஈக்குவல் டு log இருக்குன்னா அது கேன்சல் ஆகிடும். ஸோ சிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு log y-ன் தான் உங்களோட ஃபைனல் ஈக்குவேஷன், இந்த சம்முக்கான ஈக்குவேஷன். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.